இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த கோழிங்களுக்கு எந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் போடலை அப்படிங்கிறத இது மாதிரி இருக்கிறத பார்த்து வாங்குங்க தயவுசெய்து ஹாய் 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 மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழையில சேனலில் என்ன வீடியோ காட்ட போகிறோன்னா முழு கோழியை எப்படி வந்து கட் பண்ணலாம் எப்படி வந்து க்ளீன் பண்ணி எப்படி வந்து நம்மளுடைய கறி கோழி கோழிக்கறி அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நீங்கள் டிஷ்ஷஸ் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த டிஷ்ஷஸ் ஏற்ற மாதிரி எப்படி வந்து கட் பண்ணலாம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் பிக்னஸ் மட்டும் தான் இந்த வீடியோ பார்க்கணும் இல்லைங்க நல்ல குக்கிங்கில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க கூட தாராளமாக பாருங்கள் ஏன்னா வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இது எப்படி க்ளீன் பண்ணலாம் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்பலாம் போர் அடிக்காதுங்க அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்க கோழி கறி வந்து யங் சிக்கன் நீங்கள் வாங்குறது வந்து சிக்கன் வந்து எலங்கோழியாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தவுட் நெக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க வித்தவுட் நெக் அண்ட் ஜிப்லட்ஸும் போட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்னா கழுத்தும் கழுத்து அதுக்கப்புறம் அந்த அந்த கல்லீரலோட சேர்ந்த மாதிரி ஒரு பகுதி வரலாங்க அதெல்லாம் இதில் இல்லைன்னு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா வேணுங்கிறத அதிலே வந்து போட்டிருக்கோம் நெக்கு அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஈரல்லாம் சில நான் சிலது வாங்கிருக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லட்ஸ்க்கான அந்த உறுப்புலாம் இருக்கலங்க அந்த கல்லீரல் ஈரல் அந்த கோழியோட இருலாம் இருக்கலங்க அதெல்லாம் வந்து அதுலேயே வந்து உள்ளே வந்து ஒரு பேக்கில் வந்து வச்சுருப்பாங்க அந்த கோழியோட வயிற்றுக்குள்ளே வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இல்லாமல் வாங்கியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்க நோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்து எந்த விதமான கெமிக்கலோ இல்லை வந்து ஒரு ஆர்மோன் இன்ஜெக்ஷன் போட்டோ ஏதாவது ஸ்டீராய்டு போட்டு கூலிங்கில் வளர்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வளர்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேஜ் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க ஸோ வந்து இது வந்து பண்ணையில் வளர்த்ததா எப்படி வளர்க்குறது அந்த மாதிரி வந்து கூ கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துதா அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கலங்க அதில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து பொறுமையாக வாங்குங்க கடைக்கு போனீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கிடைக்குமாங்கிற தெரியல நம்ம இந்தியாவில் வந்து கோழி இடத்துல வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இது வந்து பண்ணையில் வளர்த்துதா இல்லை வந்து இது எங்கே வ வளர்த்துதுன்னு சொல்லி நீங்கள் கோ கடையில் கேட்டு வாங்குங்க நாட்டுக்கோழியாக வாங்கினா கூட நாட்டுக்கோழிலே ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று வந்து பண்ணையில் வச்சு வளர்க்குறது இருக்குது இன்னொன்று வந்து பண்ணையில் வளச்சி வச்சு அவங்க வந்து ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வளர்ப்பாங்க ஆனால் ரொம்ப உஷாராக இருங்க அதை நீங்கள் கேட்டு பார்த்து நீங்கள் வாங்குங்க வீட்டு வளர்ப்பா இல்லை வந்து உள்ளே வந்து கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்துதா அப்படின்னு சொல்லி நாட்டுக்கோழி கூட நீங்கள் அப்படி தாங்க கேட்டு வாங்கணும் நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேக்கில் உங்களுக்கு போட்டுடுறாங்க க்ளியராக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க யூஎஸில் யூஎஸில் யாராவது இருந்துக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா க்ளியராக போட்டுருவாங்க வாங்க நம்ம கோழிக்கு போகலாம் நம்ம கோழி என்ன அழகாக போஸ் கொடுக்குது பாருங்கள் ஸோ வந்து இதை வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கப்படும் ரட்ட பகுதி தனியாக அதுக்கப்புறம் வந்து லெக் பீஸ் தனியாக கட் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே வந்து தோலெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தான் நான் கட் பண்ணுறதுக்கு என்ன பார்த்துட்ருக்கேன்னா இந்த ஃபேட் இருக்குலங்க இந்த கோழியில் எவ்வளோ ஃபேட் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வேஸ்ட் தான் இதில் இதில் வந்து நமக்கு உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது அதனால் நான் இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துருவேன் உங்களுக்கு வந்து கோழி க ரொம்ப ருசியாக சாப்பிட்ணும் எனக்கு வந்து கொழுப்புலாம் இருந்தால் பரவாயில்ல சின்ன பசங்களுக்கு தான் கொடுக்குறேன் அதனால் கொழுப்பு இருந்தால் குழந்தைங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து க இந்த இதை வந்து கட் இதை கூட நீங்கள் இந்த கொழுப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் சாப்பிட்றவங்க இருந்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த இதெல்லாம் வந்து அந்த குடல்லாம் இருக்கலங்க அதெல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் நான் வந்து தனித்தனியாக அந்த பகுதி கால் பகுதி இதெல்லாம் நான் தனியாக கட் பண்ணிவிட்டேன் முதல்ல ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிடணும் கட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க இதெல்லாம் நான் எதுக்கு போட போகிறேன்னா இதெல்லாம் வந்து இதில் மசாலா பா தடவையும் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் அதெல்லாம் போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்குறேன் இன்னொன்று அந்த உடம்பு அந்த பாடி அந்த இருக்குல்லங்க அந்த இது பகுதியெல்லாம் அந்த மார்பு பகுதி அதில் வர அந்த சதையை எல்லாத்தையும் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டாக வச்சுருக்குறேன் இதில் வந்து போன்லெஸ் தனியாக பிரிக்க போகிறேன் போன் உள்ளதை தனியாக பிரிக்க போகிறேன் அதை தான் நான் பண்ண Gracias. Ahora... பிரித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் எலும்பும் கொஞ்சம் சதையும் இருக்கிறத வந்து குழம்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணலாம் அதே போன்லெஸ்ஸாக இருந்துச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து இந்த சிக்கன் தொக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து போன்லெஸ் வந்து நீங்கள் போன்லெஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த போன்லெஸ் பீஸ் மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சு இது சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக மசாலா போடுறேன் அதே மாதிரி உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமும் நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன் கோழி கறி நீங்கள் வாங்குறீங்க சில பேர் என்ன சொல்றாங்கனா ரொம்ப வந்து அதுல வந்து ஒரு கோழி செஞ்ச பிறகும் அந்த கறி செஞ்ச பிறகும் ஒரு மாதிரி கவிச்சி வாடா வருது அதளன்றாங்க அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணனும்னா மஞ்சள் தூள் நான் வந்து நீங்க வந்து நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு வாட்டி கழுவுனதுக்கு அப்புறமா நீங்கள் மஞ்சள் தூள் அதில் மேலே தூவி அந்த மஞ்சள் தூள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு வாட்டி அந்த எல்லா கறியிலையும் படுற மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறமா ஒரு இல்லை ரெண்டு வாட்டி நீங்கள் கழுவணும் அப்போ தான் அந்த கவிச்சி வடை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணுறலங்க இது வந்து எதுக்குன்னா கறி வந்து நீங்கள் வந்து இளங்கறியாக வாங்கலை கொஞ்சம் வந்து கொஞ்சம் முத்தன கறியாக நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா தயிர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் இதுன்னு கிடையாது சிக்ஸ்டி ஃபைவ்க்குன்னு கிடையாதுங்க நீங்கள் வந்து செய்கிறீங்க இல்லை குழம்பு செய்றீங்களோ இல்லை தொக்கு செய்றீங்களோ வறுவல் செய்றீங்களோ எது செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து தயிர் வந்து சிக்கனில் கொஞ்சம் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் பண்ணும் போது அந்த தயிர் வந்து ரொம்பவே வந்து சிக்கனை வந்து சாஃப்ட் ஆகிடும் அது நல்லாவே உங்களுக்கு நீங்கள் ஒன்றா ஒரு வாட்டி செஞ்சு தயிர் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோட சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாயிடும் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து இது மாதிரி இருக்குது அதனால சாஃப்டாக இருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வந்து டிப்ஸ் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மஞ்சத்தூள் நீங்கள் போட்டு க்ளீன் பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சமையல் இந்த நான்வெஜ் செய்யுமோ சில பேருக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்குது இந்த ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறாங்களாங்க அதெல்லாம் உங்களுக்கு வர்றது கம்மியாயிடும் அதே மாதிரி தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஏதாவது கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதெல்லாம் போயிடும் அதுக்காக தான் அது போட சொல்கிறது சில பேர் வந்து வினிகரும் போடுவாங்க குக்கிங் வினிகரும் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் வந்து மஞ்சத்தூளே போதுங்க அதுவே போட்டு நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் மாதிரி இன்னொன்று சில பேர் வந்து இந்த சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது வந்து இந்த லெக் பீஸ்லாம் இருக்குல்லங்க அதில் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளெல்லாம் சரியாக வேகாது அதுக்கு நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கோடு கோடாக நீங்கள் வந்து கத்தியில் வந்து நிறைய இடத்துல சுற்றி சுற்றி நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா தடவும் போது அந்த மசாலாவும் உள்ளே நல்லா அந்த கறி உள்ளே நல்லா இறங்கி உங்களுக்கு வந்து நல்லா எம்மியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும் உள்ளே உள்ளலாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் சில பேர் வந்து மேலே வரைக்கும் வந்து இந்த லெக் பீஸ் போட்டிங்கன்னா மேலே வரைக்கும் வேகும் உள்ளே வேகவே வேகாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து கோடு வந்து நீங்கள் அடி வரைக்கும் அந்த எலும்பை டச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போடணும் அதுக்காக ரொம்ப போட்டுறாதீங்க ரொம்ப போட்டீங்க நீங்கள் எண்ணெயில் போட்டுனா அப்படியே பிஞ்சு பிஞ்சி வந்துடும் ஸோ வந்து இன்றைக்கி வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறதுனா இது ரொம்ப நாளாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாழை இலை சேனலில் நீங்கள் வர வீடியோஸு கண்டினியூவாக பாருங்கள் என்னங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சண்டேக்கு சிக்கன் தான் வாங்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா தாராளமாக வாங்குங்க கடையிலேயே உங்களுக்கு வந்து சிக்கன் இந்தியாவில் வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி இருந்தால் நீங்கள் அங்கேயே கட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி க கறி வகையை நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அதை யூஎஸில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க